அனைவருக்கும் உங்கள் ஆசிரியர் ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 5ஆம் வகுப்பு முதல் பருவம் கணக்கு அலகு 6 தகவல் செயலாக்கம் பகுதி 1 பார்க்க போகிறோம். தகவல் செயலாக்கம் அப்படின்னா தகவல்களை சேகரித்து அதனுடைய புள்ளி விவரங்களை வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சுருக்கமாக சொல்கிறது தான் தகவல் செயலாக்கம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பட உருவத்தில் இதெல்லாம் என்னதுன்னா தகவல் செயலாக்கம். எளிமையான முறையில் கொடுத்துருக்காங்க. அறிமுகம். தகவல் செயலாக்கத்தின் முக்கிய குறிக்கோள் கற்பவர்களை எண்ண வைப்பது, ஒப்பிடுவது மற்றும் பிறந்தநாள் விழாவிற்கு வருபவர்களை வகைப்படுத்துவது, மேலும் வகுப்பு நூலக புத்தகங்களை அடுக்குவது, உணவு உற்பத்தி, ஒரு கிராமத்தில் உள்ள பள்ளியில் எத்தனை மாணவர்கள் மதிய உணவு உண்ணுகிறார்கள் மற்றும் அவர்கள் பெற்றோர் செய்யும் வெவ்வேறு தொழில்களை பட்டியலிடுவது ஆகும். இப்போ தகவல் செயலாக்கத்தினுடைய முக்கிய குறிக்கோள் என்னென்னா கற்பவர்களை எண்ண வைப்பது, அப்புறம் ஒப்பிடுவது, இந்த பிறந்த நாள் விழாவிற்கு வருபவர்களை வகைப்படுத்துவது, அது மட்டும் இல்லை வகுப்பு நூலக புத்தகங்களை அடுக்குவது, துறை வாரியாக இப்போ அறிவியல், சமூக அறிவியல், உணவு உற்பத்தியை வகைப்படுத்துவது, ஒரு கிராமத்தில் உள்ள பள்ளியில் வந்து எத்தனை மாணவர்கள் மத்தியான உணவு சாப்பிட்றாங்க, அப்புறம் அந்த மாணவர்களுடைய பெற்றோர் செய்யும் வெவ்வேறு தொழில்களை பட்டியலிடுவதாகும். இது முழுவதும் என்னது, பட்டியலிடுதல், அதுதான் தகவல் செயலாக்கத்தினுடைய முக்கிய குறிக்கோள். இப்போ எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாமா? இந்த படத்தை நல்லா பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, விளையாட்டு பொருட்கள். இந்த 5ஆம் வகுப்பு ஆசிரியர் தினு என்கிற மாணவனிடம் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பிடித்த விளையாட்டுகளின் படங்களை எடுத்து வரும்படி கூறினார். அவனும் குறுகிய காலத்தில் படங்களை சேகரித்து ஆசிரியரிடம் ஒப்படைத்தான். இது எப்படி குறுகிய காலத்தில் சாத்தியமானது என்பதை பார்ப்போம். 5ஆம் வகுப்பு என்ன பண்ணாங்க, தினுன்ற ஒரு மாணவன்கிட்ட போய் நம்ம 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு என்னென்ன விளையாட்டு பிடிக்கும், அந்த விளையாட்டு தொடர்பான படங்களெல்லாம் எடுத்து வான்னு சொல்லி சொன்னாங்க. அவனும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணான், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுக்குரிய படங்களெல்லாம் அவன் சேகரித்து டீச்சர்கிட்ட ஒப்படைச்சான். அது எப்படி கொஞ்ச நேரத்திலேயே இவ்வளோ அழகாக செஞ்சுருக்கான், அதை நம்ம பார்க்கலாமா? இது என்னது, கிரிக்கெட் விளையாடக்கூடிய மட்டைப்பந்து, இது வந்து கால்பந்து, ஹாக்கி, கேரம்போர்டு. அந்த 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த 4 விளையாட்டில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கு, அதை அவன் சேகரிச்சிருக்கான் பாருங்க. தீனா சேகரித்தான் பார்த்தியா பொருட்கள், அதை வந்து வரிசைப்படுத்தி அட்டவணைப்படுத்தி ஆசிரியர் வந்து இந்த கீழ்கண்ட கேள்விகளை கேட்குறாரு, அது என்னன்னு பார்க்கலாமா? பாருங்கள், விளையாட்டு உபகரணங்கள் இங்கெல்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் புத்தகத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க. எண்ணிக்கை, இந்த பேட்டு எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 7, கால்பந்து 10, கேரம்போர்டு 8, ஹாக்கி ஸ்டிக் 10. எத்தனை படங்கள் உள்ளது என்பதை கண்டுபிடி. மொத்தம் எத்தனை படங்கள் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கல. 4 படங்கள் இருந்தது. எத்தனை மாணவர்களுக்கு மட்டைப்பந்து விளையாட பிடிக்கும்? மட்டைப்பந்து அப்படின்னா கிரிக்கெட், அது எத்தனை பேருக்கு? 7 பேருக்கு பிடிக்கும். எத்தனை மாணவர்கள் கால்பந்து விளையாட விருப்பமாக உள்ளனர்? இதுதான் கால்பந்து. எத்தனை பேர்? 10 பேர். எத்தனை மாணவர்கள் சுண்டிடப்பலகை விளையாட விருப்பமாக உள்ளனர்? கேரம்போர்டு. இந்த படத்தை பாருங்கள், எத்தனை பேர் கேரம்போர்டு? 8. எத்தனை மாணவர்கள் ஹாக்கி மட்டை வேண்டும் என விரும்பி கேட்டனர்? 10.
அப்ப எத்தனை படங்கள் உள்ளது என்பதை கண்டுபிடினா எத்தனை படங்கள் அதில் இருந்தது? 4 படங்கள். ஒவ்வொன்றும் இதெல்லாம் கூட்டி போ கூட போடலாம். 25 படங்கள் அந்த சதுரத்தில் மொத்தம் எல்லா விளையாட்டு பொருட்களும் சேர்ந்து எத்தனை பொருட்கள்? 35 பொருட்கள் இருந்தன. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முறைப்படுத்தப்பட்ட பட்டியல். எண்புதிர் கணிதம் தனித்துவம் மிக்க விளையாட்டாக கருதப்படுகிறது. எண்புதிர் கணிதம்னு ஒரு விளையாட்டு இருக்கு, அது ரொம்ப சிறப்பான விளையாட்டு. இந்த மாதிரியான விளையாட்டுகள் மாணவர்களிடையே கணிதத்தின் மேல் ஆர்வமும் மற்றும் எளிய முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தையும் தூண்டும். இந்த புதிர் கணிதம் இருக்குதானே, எண் புதிர் கணிதம், இந்த மாதிரி விளையாட்டுகளை வந்து நம்ம உங்ககிட்டலாம் கொண்டு போனோன்னா அவங்களுக்கு அந்த கணிதத்து மேலே இருக்கிற ஆர்வமும் அதை சீக்கிரம் கற்றுக்கணுன்ற விருப்பத்தையும் தூண்டும். அதுக்கு தான் வந்து புதிர் கணிதம்லாம் நம்ம பள்ளியில் நிறைய கொடுப்போம். அனைத்து வகையான எண்புதிர்களும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அடிப்படை கணித அறிவை கொண்டும் அமைந்துள்ளது. இப்போ எண்புதிர்கள் சொன்னேன், அது வந்து போட போட நமக்கு இன்னும் அது மேலே ஆர்வம் அதிகமாகும். அதுக்கு முக்கியமானது வந்து அடிப்படை செயல்பாடுகள் 4 தான், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இதில் வந்து இதை வச்சு தான் வந்து எண்புதிர்கள்லாம் அமைப்பாங்க. இது வந்து கணித அறிவை வந்து வளர்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கு ஒரு கணித புதிர் முறைப்படுத்தப்பட்ட விதி மற்றும் பண்புகளுடன் உள்ளது. இப்போ பாருங்க, இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க, ஏதாவது ஒரு எண்ணை எடுத்து தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு எண்ணை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு எண்ணை எடுத்துக்கோங்க. இப்போ நான் இப்போ 7 எடுத்துக்கிட்டேன். அதனுடன் அடுத்த வரும் எண்ணை கூட்டவும். 7 அடுத்தது என்னது? 8. கூட்டினா எவ்வளோ இருந்தது? 15. கூட்டி வரும் எண்ணுடன் 9 கூட்டுக. கூட்டினா எல்ல வரும்? 14 மீதி 1 24. அதை 2 வகுக்கணும். அப்போ எவ்வளவு? 12 24. அப்போ 12 கிடைக்கும். வந்த விடையிலிருந்து தேர்ந்தெடுத்த எண்ணை கழிக்கவும். இப்போ 12 இருக்கு, அதுலேருந்து 7 கழிச்சிடுறோம், மீதி எவ்வளவு? 5. அப்போ விடை 5. இப்போ நம்பர் போட்டது இப்போ கரெக்டாக இருக்கா பாருங்க விட. அப்போ எந்த ஒரு எண்ணை எடுத்து இந்த மாதிரி முறையில் செஞ்சோன்னா விடை கடைசியில் எது வரும்? 5. பொதுவான ஒரே விடை. இது மாதிரி நீங்கள் உன் மனசுக்குள்ள ஒரு எண்ணை எடுத்து போட்டு இந்த மாதிரி செய்யுங்க, தெரிந்து கொள்வோமா? இது வந்து சதுர கட்டைக்குரிய சதுர விளையாட்டுன்னு சொல்லுவோம். இந்த படத்தை பாருங்கள், கிடைமட்ட சதுரங்கள் இருக்குதானே, இது இதெல்லாம் நிறைன்னும், இந்த நிலைக்குத்து சதுரங்கள் வந்து நிரல்னு சொல்லுவோம். இது நிறை, இதெல்லாம் நிரல், இது தெரிஞ்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு 1, 3 × 3 சுடகுன்னு சொல்லுவோம். 3 × 3 கொடுக்கப்பட்டுள்ள காலியான சதுரங்களில் 1 to 3 வரை எண்களை ஒரே ஒரு முறை பயன்படுத்தி நிரல் மற்றும் நிறைகளை நிரப்புக. அவங்களே படி 1க்கு 1, 2, 3 கொடுத்தாச்சு. அடுத்தது இந்த இடத்துல என்ன கிடைமட்டமாக சொன்னோம் இல்லையா, அதுக்கு என்ன சொல்லுவோம்? 1க்கு அப்புறம் என்ன? 2. 2க்கு அப்புறம் 3. அப்போ இந்த 2 வந்துடுச்சு, மீதி என்ன இருக்குது? 1. அடுத்தது பாருங்கள், 1, 2 அடுத்தது என்ன வரும்? 3. இங்கே வந்திருக்கா பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, எந்த எண் ஒன்றும் பாக்கி? 1. இந்த இடத்துல பாருங்கள், 3 இருக்குது, 1 இருக்குது, அடுத்தது என்ன வரும்? 2. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் சரி வந்த எண்கள் திரும்பி வரக்கூடாது. அந்த பெட்டிகளில் வந்து ஒரே முறை தான் அந்த எண்ணை பயன்படுத்தணும். பாருங்கள், 1 to 3 வரை உள்ள எண்களை பயன்படுத்தி முதல் நிறையை எத்தனை முறைகளில் நிரப்பலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே முதல்ல பாருங்கள், 1, 2, 3 அடுத்தது 1, 3, 2 அடுத்தது 2, 1, 3 அடுத்தது 2, 3, 1 அடுத்தது 3, 1, 2 1, 2, 3, 4, 5 5 வந்து இந்த இதை வந்து நிரலும் நிறையும் நிரப்பலாம். காலியான சதுரங்களில் நிரல் நிறைகளை நிரப்பலாம். இதே மாதிரி தான் அங்கே 1 to 3 கொடுத்து இந்த சதுர கட்டங்களும் 3 இருந்தது. இங்கே என்னது? 4 × 4 அப்படின்னா
நான்கு சதுரங்கள், எல்லா இடத்துலையும் பாருங்கள் நான்கு சதுரங்கள் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்னா, அவங்க கொடுத்துருக்காங்க ஒன்று நான்கு மூணுனா, இப்போ மீதி என்ன நம்பர் இல்லாமல் இருக்குது? இரண்டு. அடுத்து இதில் பாருங்கள், ஒன்று மூன்று இருக்குது, இங்கே ரெண்டு இருக்குது, மீ எது இல்லாமல் இருக்குது? நான்கு. அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல பார்க்கலாம், ஒன்று இருக்குது, மூன்று இருக்குது, இங்கே ரெண்டு இருக்குது, எது இல்லாமல் இருக்குது? நான்கு. இந்த இடத்துல பார்க்கலாம், ரெண்டு இருக்குது, நாலு இருக்குது, ஒன்று இருக்குது, எது இல்லை? மூன்று. இப்போ மூன்று இருக்குது, ஒன்று இருக்குது, நான்கு இருக்குது, எது இல்லை? இரண்டு. இங்கே மூன்று இருக்குது, இரண்டு இருக்குது, நான்கு இருக்குது, எது இல்லை? ஒன்று. எவ்வளோ ஈஸியாக இருப்பாங்க, இல்லாத என டக்குன்னு கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான். மூன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, நான்கு இருக்குது, எது இல்லை? இரண்டு. இங்கே பாருங்கள், எல்லா சதுர கட்டங்கள்லையும் ஒரு எண் திரும்பி வரவே வராது, ஒரு முறை மட்டும்தான் வரும். இங்கே பாருங்கள், நான் போட்டுக்கிற விட இந்த இடத்துல கரெக்டாக வந்திருக்கா பார்த்தீங்களா, இதுதான். ஒன்று முதல் நாலு வரை உள்ள எண்களை பயன்படுத்தி முதல் நிறையை எத்தனை முறைகளில் நிரப்பலாம் கேட்டிருக்காங்க. பாருங்கள் இங்கே எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்களும் இந்த இடத்துல வந்து நான்கு நம்பர்களை வச்சு இந்த மாதிரி எத்தனை முறைன்றதை நீங்கள் எழுதி பாருங்கள். அடுத்தது பாருங்கள், தெரிந்து கொள்வோம். இப்போ ஐந்து மூன்று ரெண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த ஐந்தை எடுத்துக்கணும். ஐந்தோட மூன்றை பெருக்கனா பதினைந்து, ஐந்தோட ரெண்டை பெருக்கனா பத்து. இந்த ரெண்டையும் வந்து கூட்டுறோம், கூட்டினா எவ்வளோ வருது? இருபத்தைந்து வந்தது. இந்த நடுவில் இருக்கிற எண் இருக்கு பாரு, இந்த எண் அதை கழித்து போடணும், அப்போ எவ்வளவு? இருபத்தி ரெண்டு வந்ததா? இதே மாதிரி தான், ஒன்பதோட ரெண்டை பெருக்கிறாங்க, ஒன்பதோட நாலை பெருக்கிறாங்க, வந்த விடையோட இந்த ரெண்டை கழிக்கிறாங்க. இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க, ஏழு ரெண்டு ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல ஏழோட ரெண்டை பெருக்கலாமா? ஏழு ரெண்டு பதினான்கு. அடுத்து ஏழு ஐந்து முப்பத்தி ஐந்து. இது ரெண்டு கூட்டலாம், ஐந்து ஐந்து நான்கும் ஒன்பது, மூன்று ஒன்றும் நான்கு, நாற்பத்தொம்பது, சாரி சார் நாற்பத்தி ஒன்பது. அதுலேருந்து எதை கழிக்கிறோம்? இரண்டை கழிக்கிறோம் பாருங்கள், நாற்பத்தி ஏழு. விடை வந்திருக்கா? இதுதான். ஒன்றாவது மற்றும் ரெண்டாவது எண்களின் பெருக்க பலன் பார்த்திங்கன்னா பதினாலு முப்பத்தஞ்சு கிடச்சிது. இந்த ரெண்டையும் கூட்டினோம், வந்த விடையோட இந்த நடுவில் இருக்கிற எண்ணெய் வந்து கழிக்கணும், அப்போ நாற்பத்தி ஏழு. இது உங்களுக்கு புரிஞ்சதா? அடுத்து பயிற்சி ஆறு புள்ளி ஒன்று, சரியான எண்களை கட்டத்திற்குள் இடுக. நான் வந்து ஒன்று போடுறேன், நீங்கள் மேம் வந்து மற்றதை போட்டு பழகுங்க. இப்போ ஒன்றாவது கணக்கு பாருங்கள், ஒன்று இருக்குது, ஒன்றுக்கு அப்புறம் என்ன வரும்? ரெண்டு, ரெண்டுக்கு அப்புறம் மூன்று, மூன்றுக்கு அப்புறம் நான்கு, நான்குக்கு அப்புறம் ஐந்து, ஐந்துக்கு அப்புறம் ஆறு, ஆறுக்கு அப்புறம் ஏழு, ஏழுக்கு அப்புறம் எட்டு, எட்டுக்கு அப்புறம் ஒன்பது. இது என்னன்னா, ஒன்பதுலேருந்து ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள எண்களை வச்சு இந்த கட்டத்தை நிரப்ப சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும், இது என்னது? ஒன்று முதல் மூன்று வரை. இதில் பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே மூணு இருக்குது, அப்போ நடுவில் என்ன வரும்? ரெண்டு. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே மூணு இருக்குது, நடுவில் என்ன வரும்? ரெண்டு. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ரெண்டு இருக்குது, மீதி என்ன வரும்? மூன்று. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ரெண்டு இருக்குது, எந்த நம்பர் இல்லை? மூன்று. இங்கே ரெண்டு இருக்குது, இங்கே மூன்று இருக்குது, எந்த எண் இல்லை? ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்றை வச்சு இந்த சதுர கட்டங்களை நிரப்பியிருக்காங்க. இதே மாதிரி இந்த மூன்றும் நான்கும் நீங்களே செஞ்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கு வந்து எளிமையாக புரியும். அடுத்து மூன்று பெருக்கல் மூன்று மாய சதுரத்தை ஒன்றிலிருந்து ஒன்பது வரை எண்களை கொண்டு தீர்க்க. இப்போ இந்த பக்கம் கூட்டினா பதினஞ்சு வரணும், இந்த பக்கம் கூட்டினாலும் பதினஞ்சு வரணும், இந்த பக்கம் கூட்டினாலும் பதினஞ்சு வரும், இந்த நேராக கூட்டினாலும் பதினஞ்சு வரணும், இந்த நேராக கூட்டினாலும் பதினஞ்சு வரும், இந்த நேராக கூட்டினாலும் பதினஞ்சு தான் வரும். ஆனால் ஒரு எண்ணை ஒரு முறை தான் பயன்படுத்தணும். இப்போ முதல்ல நம்ம எடுத்துக்கலாம், எதுலேருந்து? ஒன்றுலேருந்து ஒன்பது வரைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஆறு எடுத்துப்போம், இங்கே ஒன்று எடுத்துக்கோம், ஆறு ஒன்றும் ஏழு, ஏழோட பதினைந்து வரணும்னா எதை கூட்டணும்? எட்டு. நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆறு ஒன்று ஏழு, ஏழு எட்டு பதினைந்து. அடுத்தது பாருங்கள், இப்போ ஆறுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஏழு போட்டுக்கலாம், ஏழோட ஐந்தை கூட்டினா, ஏழோட ஐந்தை கூட்டினால் பனிரெண்டு, பனிரெண்டோட எதை கூட்டினா பதினைஞ்சு வரும்? மூன்று.
இப்போ ஆறாச்சு ஏழாச்சு, அடுத்தது இங்கே ரெண்டு வச்சுக்கலாம். இப்போ ரெண்டோட இன்னும் என்ன எண் பாக்கி இருக்குது பாருங்கள், இன்னும் ஒன்றிலேருந்து ஒன்பது வரை தானே சொல்லியிருக்காங்க, இங்கே ரெண்டு இருக்குது, வேறு என்ன விட்டுருக்கோம் பாருங்கள், ஒன்பது விட்டுருக்கோம், வேறு என்ன விட்டுருக்கோம், நான்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? பார்க்கணும், இந்த கூட்டி பார்த்தா பதினஞ்சு வரணும், இந்த பக்கம் கூட்டினாலும் பதினைந்து வரணும், இந்த பக்கம் கூட்டினாலும் பதினைந்து வரும். இதுதான் வந்து மாய சதுரம் சொல்லுவோம். அதில் பாருங்கள், கீழ்கண்ட நான்கு பெருக்கள் நான்கு சுடோகுகளை ஒன்று ரெண்டு மூன்று நான்கு எண்களை கொண்டு நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு கணக்கு போடுறேன், நீங்கள் அதை பார்த்து மற்ற கணக்குக்கு முயற்சி பண்ணுங்கள். இங்கே ஒன்றுன்னு இருக்குது, ஒன்றுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், ரெண்டு மூன்று நான்கு போட்டோமா? அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், அடுத்தது இப்போ ஒன்று இருக்குது, ஒன்றுக்கு இப்போ அடுத்தது இங்கே இங்கே நாலுக்கு முன்னாடி என்ன போட்டுக்கலாம், இங்கே மூன்றை போடலாம். இப்போ ஒன்று மூன்று மூன்று நான்குன்னு வந்துடுச்சு, மீதி என்ன வரும், ரெண்டு. இங்கே ரெண்டு இருக்குது, நாலு இருக்குது, இங்கே மூன்று இருக்குது, என்ன வரும் போடலாம், மீதி என்ன இருக்குது, இன்னும் என்ன, ஒன்று. இப்போ இந்த ரெண்டு கட்டத்தை நிரப்பிட்டோம். அடுத்தது பாருங்கள், மூன்று நான்குன்னு இருக்குது, இந்த இடத்துல வந்து ஒன்றை போட்டு பார்க்கலாம். மூன்று நான்கு ஒன்று வந்துடுது, அப்போ இங்கே என்ன வரும், கண்டிப்பாக ரெண்டு வரும். இங்கே நாலு இருக்குது, ஒன்று இருக்குது, அப்போ இங்கே என்ன போடலாம், இந்த இடத்துல பாருங்கள், இங்கே இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஈஸியாக வந்துடும், ரெண்டு இருக்குது, மூன்று இருக்குது, ஒன்று இருக்குது, அப்போ எது விட்டுருக்கு, நான்கு. புரியுதா உங்களுக்கு? இப்போ நாலு இருக்குது, ஒன்று இருக்குது, இன்னும் இன்னும் ரெண்டு எண் வரணும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒன்று இருக்குது, இரண்டு இருக்குது, நான்கு இருக்குது, எது பாக்கி இருக்குது, மூன்று. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக எந்த எண் விடுபட்டிருக்கு அந்த கட்டத்தில்ன்றது அது பொறுமையாக போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நாலு இருக்குது, ஒன்று இருக்குது, மூன்று இருக்குது, இங்கே என்ன வரும், ரெண்டு. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு எண் திரும்ப ஏதாவது வந்திருக்கா பாருங்கள், எந்த கட்டத்துலேயும் ஒன்று ரெண்டு மூணு நாலு, ஒன்று மூணு நாலு ரெண்டு, ரெண்டு நாலு ஒன்று மூணு, ரெண்டு மூணு நாலு ஒன்றுன்னு திரும்பி ரெண்டு நாளோ ஒரே இந்த வரிசையில் வராது. ஆ, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இந்த கணக்குக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. இருமுறை வந்ததை குறிக்க டிஇஎஃப் இஎஃப்டி எஃப்டிஇ இஎஃப்டி எஃப்இடி டிஎஃப்இ இடிஎஃப். இதில் டிஇஎஃப்னு இருக்கு, எங்கேயாவது மறுபடியும் டிஇஎஃப்னு வந்திருக்கா பாரு, இல்லை. இஎஃப்டின் இருக்கு, எங்கேயாவது வந்திருக்கா பாரு, இஎஃப்டின்றது பாரு, இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. அப்போ இஎஃப்டி எத்தனை முறை வந்திருக்கு, இரண்டு முறை வந்து இஎஃப்டி வந்திருக்கு. அதனால தான் இருமுறை வந்ததை குறிக்கன்னு கேட்டிருக்காங்க. தவறான எழுத்து வரிசையை விளக்குக, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் அப்படின்னா திரும்ப வரக்கூடாது, இப்போ ஏபிசி ஏசிபி பிசிஏ, ஆனால் இதில் பாருங்கள் பிஏஏ எத்தனை முறை வந்திருக்கு, ரெண்டு முறை இருக்குது, பிசிஏ காணும், ஆனால் இதில் பாருங்கள் சிஏபி சிபிஏ. இந்த வரிசையில் வந்து ஆல்ஃபபெட் லெட்டர் வந்து என்ன, ஆல்ஃபபெட் லெட்டர் வந்து ஒரு தடவை தான் வரணும். இப்போ ஏபிசின்னா அது வந்து இந்த இடத்துல ஒரு தடவை தான் வரணும், ஆனால் இந்த இடத்துல ஏ எத்தனை முறை வந்திருக்கு, ரெண்டு முறை. அப்போ தவறானது என்னது, பிஏஏ. அடுத்தது, தரவுகளை வரைபடங்களின் மூலமாக குறிப்பிடுதல். இப்போ நம்ம இந்த சதுர மாயச்சதுர விளையாட்டெல்லாம் பண்ணோம், சுடோகுலாம் போட்டோம், அதெல்லாம் உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் பயிற்சி 6.1. அடுத்தது வந்து இந்த தரவுகளை வந்து வரைபடங்கள் மூலமாக நம்ம எப்படி விளக்கணுன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இருபரிமாண அளவு தரவுகளை சேகரித்தல், சேகரித்து இருபரிமாண தகவல்களை அட்டவணைப்படுத்துவதால் கணக்கீடு செய்வது எளிமையாகிறது. இப்போ எடுத்துக்காட்டு ஒன்று பார்க்கலாம், விளையாட்டு தின விழா, ஸ்போர்ட்ஸ் டே வந்துடுச்சு, எல்லாம் விளையாடி முடிச்சிட்டாங்க, அந்த பிடி மாஸ்டர் இருக்கார் தானே, அவர் என்ன பண்ணுறாரு, தினேஷையும் கணேஷையும் கூப்பிட்டு, பார் எல்லா ஸ்போர்ட்ஸ் திங்ஸும் வந்து கலைஞ்சிருக்குது, இதை என்ன பண்ணுற, இந்த பொருட்கள்லாம் அதாவது ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, விளையாட்டு பொருட்களை வகைப்படுத்தி கீழ்கண்டவாறு அட்டவணைப்படுத்தினர். இதில் எல்லா விளையாட்டு பொருட்களும் கலந்திருக்கு, அதை எப்படி வரிசைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா?
முதல்ல என்ன பண்ணாங்க, பொருட்கள் அப்படியே எல்லாமே இந்த இடத்துல வச்சுட்டாங்க. இப்போ இந்த பேட்மிண்டன் பொருள் எத்தனை இருக்குன்னு இங்கே பார்க்கணும். நாலு இருந்தது, சரி நாலு இருக்குன்னு எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. அடுத்து பந்து ஒன்று இருக்குது, டென்னிஸ் பாலுடைய பால் இருக்குது தானே அது ரெண்டு, வளையம் ரிங் பால் ஆறு இருக்குது, ஹாக்கி பேட் 11 இருக்குது, இந்த நெட்டு 3 இருந்தது, கிரிக்கெட் பேட் 2 இருக்குது. அப்புறம் அந்த பரிசு கொடுக்கறதுக்கு யார் யார் 1, 2, 3 சொல்லி ஒரு இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மேடை மாதிரி அமைச்சிருப்பாங்க அது 1. அப்புறம் இந்த டென்னிஸ் விளையாடுறதுக்கு இந்த நெட் இருக்கு தானே அது 1. அப்புறம் ஸ்கிப்பிங் இது வந்து 10. அழகாக என்ன பண்ணாங்க, அதை வந்து அந்தந்த இடத்துல வரிசையாக எண்ணி அடிக்க வச்சிட்டாங்க. அவர்கள் சரியான வழியில் பொருள்களை வரிசைப்படுத்தினார்களா? ஆமாம், சரியான வழியில் தான் என்ன பண்ணாங்க, அந்த பொருட்களை அழகாக வரிசைப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், செயல்பாடு 1. ஒரு பள்ளியின் விளையாட்டு தின விழாவில் 5ஆம் வகுப்பு மாணவர்களிடம் கணித வடிவங்களை சேகரிக்கும் போட்டி கொடுக்கப்பட்டது. இந்த இரு பரிமாண வடிவங்கள் சொல்லுவோம் தானே, சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம்லாம் இருக்குதானே, இதை வந்து அப்படியே அந்த அந்த வடிவங்களை வந்து கொடுத்துட்டு ரெண்டு குழுவாக பிரித்தாங்க. நீங்கள் வந்து சீக்கிரம் வந்து எது சதுரம் எவ்வளவு, முக்கோணம் எவ்வளவு, செவ்வகம் எவ்வளவு, வட்டம் எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் வகைப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக செஞ்சது வந்து சகுந்தலா தேவியினுடைய அணி. இதில் பாருங்கள், வெற்றி பெற்ற அணி சேகரித்த வடிவங்களை எண்ணுவோம். இப்போ முதல்ல முக்கோணம் எடுத்துட்டாங்க. இப்போ வடிவங்கள், முக்கோணம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நம்ம எண்ணும் போது என்ன பண்ணணும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல இப்படி இந்த இந்த இடத்துல இப்படியே லைனில் போய் அந்த வடிவத்தை எண்ணணும். அதை என்ன பண்ணணும், அந்த எண்ணிக்கையை வேகமாக இதில் எழுதிடணும். அடுத்து செவ்வகம், செவ்வகம்னா இந்த செவ்வகத்தையும் கணக்கு வச்சுக்கணும், இதையும் கணக்கு வச்சுட்டு மொத்த செவ்வகம் எத்தனைன்னு சொல்லி எண்ணா 11 இருக்கும். அப்புறம் வட்டம் 13 இருக்கும். அப்புறம் சதுரம் 4 இருக்கும். இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள், சதுரத்திலிருந்து எடுக்கப்பட்ட முக்கோணத்தை கொண்டு செவ்வகம் அமைக்க முடியுமா? இந்த இடத்துல ஒரு சதுரம் இருக்குது, இதில் இப்படி வெட்டுறோம், வெட்டினவொடனே இது முக்கோணத்தை, இது முக்கோணத்தை கொண்டு செவ்வகம் அமைக்க முடியுமா? முடியாது. பிரபு தன்னுடைய பிறந்தநாள் விழாவிற்கு வருபவர்களுக்கு பரிசு தருவதற்காக அவர்களுக்கு விருப்பமான பொருட்களின் விவரங்களை நண்பர்களிடமிருந்து சேகரித்தான். பிரபுன்ற ஒரு பையனுக்கு வந்து பர்த்டே நடக்குது, அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கணும், அவங்களுக்கு விருப்பமான பொருள் ஏதோ அதை கேட்டு கொடுத்தா அவங்களுக்கும் அது பயனாக இருக்கும் தானே, அதனால அப்படியே தகவல்கள்லாம் சேகரிக்கிறான், யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு. இங்கே பாருங்கள், நண்பர்களின் பெயர் எழுதிக்கிட்டான், அவங்களுக்கு விருப்பமான பொருளெல்லாம் இங்கே பாருங்கள், இங்கேயும் நண்பர்கள் பெயர், இங்கேயும் நண்பர்கள் பெயர், அவங்களோட விருப்பமான பொருள்லாம் என்னென்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். எழுதுகோல் பெட்டி, பென்சில் பாக்ஸ் எத்தனை, 2 பேருக்கு பிடிச்சிருக்காமா, பேனா 3 பேருக்கு, அழிப்பான் 3 பேருக்கு, கறிக்கோள் 4 பேருக்கு, பென்சில் தான், அளவுக்கு ஸ்கேல் ஒருத்தருக்கு, குடிநீர் பாட்டில் 2 பேருக்கு. அப்போ அவங்களுக்கு விருப்பமானதை தெரிஞ்சு அவன் அவங்களுக்கு அந்த பிறந்தநாள் பரிசை அவன் வந்து அவனுங்க மற்ற அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தான். அடுத்து செயல்பாடு 2, ஒரு வீட்டு உபயோகப் பொருட்களின் கடையில் அம்மாத கடைசியில் உள்ள இருப்பு பொருட்களின் எண்ணிக்கை கீழ்கண்ட அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்து பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்க. ஒரு வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் கடை இருக்குது, அந்த மாதத்தினுடைய கடைசியில் என்னென்னலாம் இருப்பில் இருக்குன்னு சொல்லி அந்த கீழே கொடுத்துருக்காங்க அட்டவணை, அதை பார்த்துட்டு அங்கே கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு சரியான பதில் நம்ம கொடுக்கணும். பாருங்கள் இந்த படம் இருக்கா, எத்தனை இருக்கைகள் இருப்பு பட்டியலில் உள்ளது? இருக்கைகள்னா என்னது, சேரு, எத்தனை இருக்குன்னு என்ன பாருங்க, இருக்கைனா உட்கார்றது சேரு, என்னங்க பார்க்கலாம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இருந்தது.
எந்த பொருள் கட்டிலின் எண்ணிக்கை விட குறைவாக உள்ளது? இப்போ கட்டில் எங்கே இருக்குது பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு கட்டிலும் குறைவாக இருக்கிறது என்னன்னு வேறு பாருங்க. ஆ, முக்காலி. இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் முக்காலி. பட்டியலில் மொத்தம் எத்தனை பொருட்கள் உள்ளது? இதெல்லாம் எண்ணி பாருங்க, மொத்தம் எண்ணி பார்த்தா 27 பொருட்கள் இருக்கும். இப்போ நான் சொன்னேன் எத்தனை முக்காலிகள் உள்ளது, 1, 2, 3. எந்த பொருள் முக்காலியின் எண்ணிக்கையை விட 3 அதிகமாக உள்ளது? இப்போ முக்காலி இருக்கு, 1, 2, 3. இதை காட்டிலும் 3 அதிகமான பொருள் என்ன இருக்குன்னு பாருங்க டக்குன்னு. டேபிள் மேட்டு நம்ம எழுதுறோம் பார்த்தியா, அதுதான் 1, 2, 3, 4, 5, 6. இப்போ 3 அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக இது தான் டேபிள் மேட், எழுது மேசைன்னு கூட சொல்லலாம். உருவ விளக்கப்படம். இப்போ நம்ம அந்த சுருக்கமாக வந்து என்ன பண்ண முன்னாடி அந்த விளையாட்டு தின விழாவில் என்னென்ன பொருட்கள் என்னென்னு சொல்லி சேகரித்து அதை அவ்வளோ அழகாக வந்து அந்த புள்ளி விவரங்களை நம்ம கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா உருவ விளக்கப்படம், தகவல் படத்தின் மூலமாக எளிதில் புரிந்து கொள்ளுதல். இந்த படத்தின் மூலமாக நம்ம எளிதில் புரிஞ்சிக்கலாம். பட விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை பொருட்கள் அல்லது படத்தின் மூலம் குறித்தல். இந்த மாதிரி படங்களோ அல்லது பொருட்களை வச்சு குறிக்கிறது தான் வந்து உருவ விளக்கப்படம் சொல்லுவாங்க. அந்த நிகழ்வுகளை வந்து இந்த குறியீடு மூலமாகவோ அல்லது படங்களின் விவரங்கள் வாயிலாகவோ குறிக்கலாம். இந்த மாதிரி படங்களோ அல்லது குறியீடு மூலமாகவோ நம்ம குறிக்கலாம். இது வந்து எளிமையான முறைகளை குறிப்பதற்கும் மற்றும் பட விளக்கங்களை மிக எளிமையாக படிக்கிறதுக்கும். இப்போ ஒரு ஸ்மைலி இருக்குன்னா ஒரு ஸ்மைல் வந்து 5 மாணவர்கள் அப்படின்னா நம்ம டக்குன்னு புரிஞ்சிக்கலாம். அதுக்காக தான் பட விளக்கம் சொல்லி அது மாணவர்களுக்கு வந்து எளிமையாக புரிந்து கொள்வதற்கும் அந்த கணக்கை போடுறதுக்கும் பயன்படும். இப்போ விருப்ப பாடமாக 150 மாணவர்களிடமிருந்து சேகரித்த கீழ்கண்ட தகவல்களை பட விளக்கமாக அளிக்க. இதுதான் பட விளக்கம். இப்போ இந்த ஒரு ஸ்மைலின்றது எத்தனை மாணவர்களுக்கு? 5 மாணவர்களுக்கு. இப்போ தமிழில் வந்து விருப்ப பாடமாக இருக்கிறவங்க 25 பேர், ஆங்கிலத்துக்கு வந்து 20 பேர், கணிதம் 55 பேர், அறிவியல் 35 பேர், சமூக அறிவியல் 15 பேர். இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பாடம் வந்து விருப்ப பாடமாக அவங்க படிக்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம பட விளக்கம் கொடுக்கலாமா? இப்போ ஒரு ஸ்மைலின்றது 5 மாணவர்கள். தமிழுக்கு பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, தமிழுக்கு எத்தனை? 25. அப்போ 5, 10, 15, 20, 25. ஆங்கிலத்துக்கு எத்தனை? 20. 5, 10, 15, 20. அப்புறம் கணிதத்துக்கு 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55. இந்த ஒரு ஸ்மைல்ன்றது 5 மாணவர்களை குறிக்கும். இதுதான் விளக்கப்படம். இதே மாதிரி தான் அறிவியல் சமூக அறிவியல்கெலாம் கொடுத்துருக்காங்களா? அந்த எண்ணிக்கையை வச்சு நம்ம அந்த ஸ்மைலி பிக்சரை போடணும். அடுத்து பாருங்க செயல்பாடு. 200 பேர் மக்கள் தொகை கொண்ட கிராமத்தில் 5ஆம் வகுப்பில் உள்ள மாணவர்களில் பாஸ்கிரானியினர் படிப்பறிவை அடிப்படையாக கொண்டு கீழ்கண்ட தகவல்களை கொடுத்துள்ளனர். இந்த விவரங்களுக்கு பட விளக்கம் வரைக. ஒரு கிராமத்தில் 200 பேர் இருக்காங்களாமா மக்கள். அப்போ 5ஆம் வகுப்பில் வந்து ஒரு மாணவர்கள் கூடியிருந்தாங்க, பாஸ்கரா குழு. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த படிப்பு அந்த ஊரில் எவ்வளோ எந்த வகுப்பு யார் யார் படிச்சிருக்காங்கன்றதை வந்து தகவல்களை சேகரித்து அந்த தகவல்களுக்குரிய விவரங்களை வந்து பட விளக்கமாக அவங்க போட போகிறாங்க. அதை நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன், நீங்களும் பார்த்துக்கோங்க. 5ஆம் வகுப்பு வரை அந்த கிராமத்தில் படித்தவங்க 10 பேர், 8ஆம் வகுப்பு வரை 20 பேர், 10ஆம் வகுப்பு வரை 50 பேர், 12ஆம் வகுப்பு வரை 70 பேர், பட்டப்படிப்பு வரை 10 பேர், முதுகலை படிப்பு வரை 10 பேர், கல்வி கற்காதவர்கள் அந்த கிராமத்தில் படிக்காதவங்க மொத்தம் 30 பேர். இதெல்லாம் கூட்டினா மொத்தம் அந்த கிராமத்தினுடைய 200 பேர் கரெக்டாக வந்துடும்.
இப்போ இதுக்கு பட விளக்கம் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 10 பேரை குறிக்கும். இப்போ இங்கே 10 கொடுத்துருக்காங்க. 5 வகுப்பு வரை அப்படின்னா ஒரே ஒரு பொம்மை மட்டும் போடணும். புரிஞ்சதா? அடுத்து 8 வகுப்பு வரை படித்த அந்த கிராமத்து மக்கள் வந்து அப்போன்னா இப்போ 10 ஒரு பொம்மை, 20 என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்க்கலாம், 2 பொம்மை, 2 × 20. அடுத்தது 10 வகுப்பு வரை படித்தவங்க நானும் போது 50 எத்தனை பொம்மைகள் போடுவோம், 5 பொம்மைகள் போடுவோம். இப்போ முதல்ல பாருங்கள், 1, 2, 3, 4, 5 போட்டமா? இப்போ பாருங்கள், 10, 20, 30, 40, 50. அடுத்தது 12 வகுப்பு வரை படித்த எத்தனை பேர்னா 70 பேர். அப்போ 7 இது போடணும். இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7. இதை மறக்கக்கூடாது. 7 போட்டுட்டு ஒவ்வொரு பொம்மைக்கும் 10 கணக்கு வச்சுக்கணும். 10, 20, 30, 40, 50, 60, 70. பட்டப்படிப்பு வரை டிகிரி படிச்சிருக்கவங்க எத்தனை பேர்னா 10 பேர். அப்போ அதுக்கு ஒரே ஒரு படம். ஒரு படம்ன்றது வந்து 10 பேரை குறிக்கும். அதை மட்டும் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது முதுகலை பட்டப்படிப்பு படித்தவங்க 10 பேர். அதுக்கும் என்னது, ஒரே ஒரு பொம்மை தான். இது வந்து 10 பேரை குறிக்கும் இந்த ஒரு பொம்மை. கல்வி கற்காதவர்கள் அந்த கிராமத்தில் படிக்காதவங்க மொத்தம் 30 பேர். அப்போ 30 பேருக்கு எத்தனை பொம்மை போடுவீங்க, 3 பொம்மை போடுவீங்க. பத்து, 20, 30. இந்த மாதிரி பட விளக்கம் எப்படி வரையறது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதோடு இந்த வகுப்பு முடிஞ்சது. இதனுடைய தொடர்ச்சியை பகுதி 2 பார்க்கலாம். நன்றி.